அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், ஜே ஜெயலலிதா அணியின் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிடுவது என்று ஆட்சி மன்ற குழு கூடி இன்றைய தினம் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் கழகத்தின் வேட்பாளராக 1972 முதல் இன்று வரை மழை குலைந்தாலும் நிலை குலையாத கழகத்தினுடைய அடித்தளம் இரத்த நாளம் நம்முடைய கன்னியாகுமரியைச் சேர்ந்த பேராசிரியர் எபிசேர் அவர்களை கழகத்தின் வேட்பாளராக அறிவிக்கின்றேன். நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் போட்டியிடுவோம். இரட்டைலை சின்னத்தை கோருகின்றோம். ஏனென்றால் தேர்தல் ஆணையத்தில் உண்மையான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தொண்டர்களுடைய வாங்கிய பிரமாண பத்திரங்கள் 5,00,000 எனது பெயரில்தான் தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்திருக்கிறேன். தேர்தல் ஆணையம் தீபா அடிப்படை உறுப்பினர் இல்லை, ஆகவே நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் என்று சொல்லி ஒரு வரியில் தள்ளுபடி செய்திருக்கிறது. நாங்களெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடியவர்தான். ஆகவே அந்த பிரமாண பத்திரங்களை அதிமுக ஜெயலலிதா அணி என்று அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் ஏற்கனவே நான் மனு செய்திருக்கிறேன். இப்பொழுது ஓபிஎஸ் இபிஎஸ்க்கு கொடுக்கப்பட்டுள்ளதை நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்று புதன்கிழமை என்று உச்சநீதிமன்றத்திலே தடையாணை கேட்டு வழக்கு தொடுக்க உள்ளோம். இந்த தேர்தலில் இரட்டையில் போட்டியிடுவதற்காக தேர்தல் ஆணையத்தில் மனு கொடுப்போம். ஏனென்றால் 11 சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்து கொண்டு கடந்த இடைத்தேர்தலின் போது ஓபிஎஸ் அவர்கள் தடை வாங்கினார்கள். இன்றைக்கு 1,50,000 தொண்டர்களில் பெரும்பான்மையான தொண்டர்கள் எங்களை ஆதரிக்கிறார்கள். ஆகவே அதிமுக சட்டவிதிப்படி எம்எல்ஏக்கள் எம்பிக்களை வைத்து தீர்மானம் செய்ய முடியாது. 1,50,000 தொண்டர்கள் பொதுச்செயலாளரை தேர்வு செய்துதான் சின்னத்தையும் கொடியையும் கட்சியும் கொடுக்க வேண்டும். தேர்தல் ஆணையம் மத்திய அரசுடைய மதவாத பிஜேபியினுடைய தூண்டுதலின் பெயரால் பின்புலத்தின் பெயரால் இன்றைக்கு தவறான முடிவை தேர்தல் ஆணையம் வழங்கியிருக்கிறது. எங்களை பொறுத்தவரை அதிமுக நாங்கள்தான், கொடி எங்களுக்கு தான் சொந்தம், இரட்டைலை எங்களுக்கு தான் சொந்தம் என்ற அடிப்படையிலே தேர்தல் ஆணையத்தையும் அணுகுகிறோம், உச்சநீதிமன்றத்தையும் அணுகிறோம், ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலும் போட்டியிடுகிறோம் என்பதை இன்றைக்கு ஆட்சி மன்ற குழு கூடி முடிவு செய்திருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.